ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டில் டின்னர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் வந்து ஊத்தாப்பங்க, ராகி மாவும் ரவையும் வச்சு ஊத்தாப்பம் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஊத்தாப்பம். வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராட்டு நம்ம இன்னைக்கு ஊத்தாப்பம் பண்ண போகிறோங்க. காலையில் டிஃபனுக்கும் பண்ணலாம், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு பண்ண போகிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வந்து பொட்டுக்கடலை போட்டு பண்ணோம்னா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊத்தாப்பம் பண்ணதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு கப்பு ராகி மாவு, ரெண்டு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு ரவை ஆட் பண்ணியாச்சு. அதே கப்பில் முக்கால் கப்பு நம்ம தயிர் எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சோண்டு புளிச்ச தயிரத்தை ஆட் பண்ணி விடணுங்க. மாவுக்கு தகுந்தடி உப்புங்க. இப்போ எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மோராக இருந்துன்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தயிராக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ரவையும் ராகிமாவும் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரவை கொஞ்சம் ஊறணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கங்க, இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே சட்னி தாளிச்சிக்கிடலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிளகாங்க, ஒரு மிளகாய், தேங்காய் ஒரு 4 ஸ்பூன், தேங்காய், பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணால் போகிறோங்க. நிறைய பொட்டுக்கடலை ஆட் பண்ணிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. அப்புறமா வந்து பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, உப்புங்க. சட்னி தந்தூரி உப்பு எப்பவுமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளித்து அப்படியே ஊற்றிக்கிடலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். மிக்சி சாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சம் மட்டும் பண்ணால் போதும். நம்ம சட்னி தாளிச்சிக்கலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெங்க 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம சாம்பார் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்டு தாளிங்க, ரொம்ப மணமாக இருக்கும். கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வேகணும். நல்லா செவக்க வேகணுங்க. வெந்தால் தான் சட்னி வந்து நல்லா மணமாட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம் போட்டு இவன் வெந்துருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராட்டு ஊத்தாப்பத்துக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊத்தாப்பத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே அரைங்க. காணலன்னா கடைசியில் லாஸ்ட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க.
நல்லா அரைஞ்சிருச்சுங்க. நம்ம பவுல்ல ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி சார கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இங்கே மோர் விட்டு அரைச்சிங்கன்னா தண்ணியாகவே ஆயிருங்க. அதெல்லாம் அரைச்சி பார்த்துட்டு அப்புறமா லாஸ்டில் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பம் சுடுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு வச்சுங்க. கடாயை ஆன் பண்ணிடலாம், சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளால் மாவில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருளெல்லாம் சேர்த்துக்கிடலாம். சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 15 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் வெங்காயத்தையும் மிளகாவையும் நம்ம இப்படி பிசைஞ்சு போடணுங்க. சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஆம்லேட் போட்டாலும் இந்த மாதிரி பிசைஞ்சு போடுங்கங்க. நல்லா சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஊத்தாப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை இலையும் நம்ம கிள்ளி போட்டுக்கணுங்க. கட் பண்ணி போட்டதை விட நம்ம கிள்ளி போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சோண்டு நம்ம சோடா ஆட் பண்ணிடணும். நம்ம உடனே சுடுறதுனால கொஞ்சம் பொங்கி வரணுங்க. கொஞ்சோண்டு சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோரி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க. அப்போ தான் நைஸாக இருக்குங்க. சாம்பார் வெங்காயம் போட்டக்கனால ரொம்ப டேஸ்ட்டு, நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஆப்பம் மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்கள். நம்ம புளிக்க வைக்கவே இல்லை, தயிர் மட்டும் ஆட் பண்ணி சூப்பராக நம்ம பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பராகிட்டு வந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பம் மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷத்தில் வெந்துடுங்க. வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊத்தாப்பம் பண்ணி நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கங்க. ஊத்தாப்பத்தை வந்து நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. சுட சுட ஊத்தாப்பம் ரெடிங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கோம் நம்ம உப்புராட்டு. நைட்டு டின்னருக்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுட சுட ஆவி பறக்க ஊத்தாப்பம் ரெடிங்க. கமகமான வாசனையோட ஊத்தாப்பம் ரெடிங்க. ராகி மாவு ஊத்தாப்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராட்டு தேங்காய் சட்னி வச்சு
ஊத்தாப்பம் பண்ணியாச்சுங்க, வாங்க சேவ் பண்ணி சாப்பிடலாம். ஊத்தாப்பம் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுக்கிறதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.